ஒன்பதாம் மாதம் 21ஆம் திகதி, அதாவது நாளை மறுதினம் இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஆயத்தங்களும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு நிறைவு கட்டத்தை அடைந்திருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மொத்தமாக தகுதி பெற்ற 4,49,686 வாக்காளர்களுக்கு 442 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. வாக்கெண்ணும் பணிகள் மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் இடம்பெறும். நாளை காலை 7 மணியிலிருந்து மட்டக்களப்பு இந்து கல்லூரியிலிருந்து வாக்குப்பெட்டிகள், வாக்குச்சீட்டுகள் அடங்கிய ஆவணங்கள் சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும். 21ஆம் திகதி காலை 7 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரை வாக்களிப்பதற்கான நேரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. விசேடமாக மக்கள் அனைவரிடத்தில் நாங்கள் விசேடமாக கேட்டுக்கொள்வது, உரிய நேரத்துக்கு நேரகாலத்தோடு சென்று தங்களது வாக்குகளை அளித்து அந்த இடத்தில் தரித்து நிற்காமல் ஒன்று கூடாமல் வீடுகளுக்கு திரும்பி நீதியானதும் சுதந்திரமானதுமான ஒரு தேர்தலை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மாவட்டத்தினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக வேண்டியும் வாக்களிப்பு நிலைய பாதுகாப்புகளுக்காக வேண்டியும் 1500 மேற்பட்ட போலீசார்கள், விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நாளையிலிருந்து அவர்கள் தங்களுடைய கடமைகளை மொபைல் ஊடாகவும் அதே போல் நேரடியாகவும் கண்காணிக்கக்கூடிய வகையில் அதற்கான திட்டங்களை வகுத்திருக்கின்றார்கள். இத்தவிர மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களும் உள்நாட்டு கண்காணிப்பாளர்களும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுகின்றார்கள். 6,750 நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் அனைவரும் உரிய நேரத்துக்கு வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று அறிக்கையிடுமாறு கேட்டுக்கொள்வதுடன், வாக்கெண்ணும் பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் தபால் மூல வாக்குகள் எண்ணும் பணிகள் 4:30 ஆரம்பிக்கப்பட்டிருப்பதால் 3 மணிக்கும் ஏனைய வாக்குகளை எண்ணுகின்ற உத்தியோகத்தர்கள் பிற்பகல் 4 மணிக்கும் இந்து கல்லூரியில் அறிக்கையிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் மாவட்டத்தின் போக்குவரத்துக்காக வேண்டி 260 மேற்பட்ட வாகனங்கள் வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்பட உள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் பிணக்குகள் தீர்க்கும் குழுவானது தற்போது பழைய மாவட்ட செயலகத்தில் இயங்கி வருகின்றது. இதற்கு மேலதிகமாக போரதிப்பற்று பிரதேச செயலகத்திலும் கோரளைப்பற்று மேற்கு பிரதேச செயலகத்திலும் முறைப்பாட்டு பிரிவு தற்போது இயங்கிக் கொண்டு வருகின்றது. இதைவிட இவற்றுக்கு மேலதிகமாக போலீஸ் நிலையங்களிலும் மக்கள் நேரடியாக முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும். அவர்களுக்கு இன்று விசேடமாக வழங்கப்பட்டிருக்கின்ற தொலைபேசிகள் ஊடாக முறைப்பாடுகளை முன்வைக்கப்பட முடியும். அதே போல் கண்காணிப்பாளர்கள், தேசிய கண்காணிப்பாளர்கள், சர்வதேச கண்காணிப்பாளர்கள், போலீசார் முன்வைக்கின்ற முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். இதுவரையில் எந்த விதமான பாரதூரமான வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை. இந்த நிலைமை தேர்தல் முடிந்து வாக்கெண்ணும் பணிகள் நிறைவடைந்து பெறுவர்கள் வெளியிட்ட பின்பும் தொடர வேண்டும். அதற்கு சகல வேட்பாளர்களுடைய அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் பிரச்சார பணிகள் யாவும் நேற்று நள்ளிரவு 12 மணியோடு நிறைவடைந்ததன் பின்னர் இதுவரை எந்த விதமான பாரதூரமான முறைப்பாடுகள் எதுவும் கிடைக்கவில்லை. அவ்வாறு கிடைக்கப்பெறுகின்ற போது அதனை கையாளுவதற்காக போலீசாருக்கு நாங்கள் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றோம். அதே போல் எங்களுடைய முறைப்பாட்டு பிரிவில் கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்களும் தேர்தல் அலுவலக உத்தியோகத்தர்களும் மாவட்டத்தின் பல பகுதிகளில் மேற்பார்வை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். அவ்வாறு ஏதாவது அசம்பாவிதங்கள் இடம்பெறுகின்ற போது அவற்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அனைத்து சுவரொட்டிகளையும் கலட்டுவதற்காக வேண்டி போலீசாருக்கு உரிய மேலதிகமான உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் ஊடாகத்தான் நாங்கள் அந்த பணிகளை மேற்கொள்கின்றோம். இதை தவிர சகல உள்ளூராட்சி மன்றங்களில் பணியாற்றுகின்ற வேலையாட்களுக்கும் அந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய செயலாளர் ஊடாக அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அவ்வாறு போஸ்டர் ஒட்டுகின்ற போது அது சட்டவிரோத செயற்பாடாக கருதப்பட்டு கைது செய்யப்பட முடியும். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போஸ்டர் ஒட்டிய 2 பேரை போலீசார் கைது செய்திருந்த விடயத்தை நான் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இருக்கின்ற நிலையத்தில் யாரும் ஃபோனினை கொண்டு செல்ல வேண்டாம் என்று விசேடமாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த இடத்தில் தொலைபேசியினை பயன்படுத்தி ஃபோட்டோ எடுக்கின்ற, அதாவது வாக்குச்சீட்டுகளை ஃபோட்டோ எடுக்கின்ற போது அவர்களை கைது செய்ய போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. 2024 ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதியிலே நடைபெற இருக்கும்
ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் ஏற்பாடுகள் யாவும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பூரணமாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 449,686 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அதுபோல 13,116 பேர் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தபால் மூலம் வாக்களிக்கும் பணிகள் யாவும் நிறைவு பெற்றுள்ளன. 21ஆம் தேதி அன்று நேரடியாக வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று மக்கள் வாக்களிக்கலாம். காலை 7 மணியிலிருந்து வாக்களிப்புகளானது ஆரம்பிக்கப்படும். பிற்பகல் 4 மணி வரை மக்கள் வாக்களிக்க முடியும். கடைசி நேரம் வரைக்கும் இருக்காமல் மக்கள் நேரகாலத்துடன் சென்று தங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் 4 மணிக்கு வாக்களிப்பு நிலையங்களின் கதவுகள் யாவும் அடைக்கப்படும். வாக்கு எண்ணும் வாக்களிக்கும் நிலையங்களாக 442 நிலையங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ளன. அதே போல் வாக்கு எண்ணும் நிலையமாக மட்டக்களப்பு இந்து கல்லூரி அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு 47 வாக்கு எண்ணும் அலுவலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 10 அலுவலகங்கள் தபால் மூல வாக்குகளை எண்ணுவதற்காகவும் மிகுதி 37 நிலையங்கள் சாதாரண வாக்குகளை எண்ணுவதற்காகவும் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் பணிகளுக்காக அரசாங்க உத்தியோகத்தர்கள் 6,750 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் யாவும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு இன்றைய தினத்துடன் முடிவடைந்துள்ளன. இன்றைய தினத்திலே இராணுவ ஏர்ஃபோர்ஸ் போன்ற உத்தியோகத்தர்களும் கூட எங்களோட வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாதுகாப்பு நிலவரங்கள் தொடர்பாக பேசி கொண்டார்கள். இதுவரை 57 தேர்தல் விதிமீறல்கள் எங்களுக்கு முறைப்பாடாக செய்யப்பட்டுள்ளன. எந்த ஒரு இடத்திலும் தேர்தல் வன்முறை சம்பவங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாகவில்லை. நாங்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் மட்டுமன்றி போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் அதிகாரமளிக்கப்பட்ட முகவர்களுக்கும் பயிற்சி வகுப்புகள் அளித்துள்ளோம். எனவே சுதந்திரமும் நீதியுமான ஒரு தேர்தல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெறும் என்று நம்புகின்றோம்.